हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு Amazon Primeல ஒரு ஹிந்தி ரொமான்டிக் காமெடி சீரிஸாக வெளியான ஜி கர்தா வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் அவேலபிளா இருக்கு. தமன்னா, சுஹைல், ஆசிம் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஜி கர்தா சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்தறலாம். ஒரு 7 ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து சேர்ந்தே இருக்காங்க. இவங்களுடைய சைல்ட்ஹூட்ல ஒரு ஜோசியர் பாத்தீங்கன்னா, இவங்க 7 பேரும் இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கற சொல்றாரு. 15 வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை எப்படி இவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானர்ல சொன்ன ஒரு சீரிஸ் தான் ஜி கர்தா. இப்ப இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக தமன்னா, சுஹைல், அஷிம் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த சீரிஸே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற அந்த எமோஷனல் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக இவங்களோட சின்ன வயசு கதை பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல நடிச்ச பசங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே நிறைய சீக்வன்ஸ் மூலமா இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல சில சோசியல் இஷ்யூஸ் ரொம்ப நல்லாவே வந்து அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்துச்சு. ஒவ்வொரு சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா வைப்ரண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பிளசண்டா இருந்தது பாக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி இந்த சீரீஸ்க்கான ஒரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். எமோஷனல் காட்சிகள் அது எலிவேட் பண்ணுது அப்படின்றதான் உண்மை. படத்துடைய ஸ்டோரி பிளாட் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த சீரீஸ்ல இல்ல. இந்த சீரீஸுடைய கண்டென்ட்மே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த கண்டென்ட் வச்சு ஒரு 8 எபிசோடு வந்து எடுத்திருப்பாங்க. சோ இந்த டியூரேஷன் வந்து குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரீஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த சீரீஸுடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த சீரீஸ் ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி வெப் சீரீஸா வந்திருக்கு. இந்த சீரீஸ்ல அடல்ட் கண்டென்ட்டும் டயலாக்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட இந்த சீரீஸை பார்க்காதீங்க. ஜி கர்தா சீரீஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6/10.